ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ஷோ ஃபேண்டஸியால். ரொம்ப நாள் ஆச்சுங்க. சும்மா கிச்சன் செட்டப்பில் வந்து நம்ம குக் பண்ணி ஸோ கொஞ்சம் நிறையா பிஸி ஷெட்யூல்ஸ்னால நம்ம பண்ண முடியல. ஸோ கம்மிங் பேக் தான் யூபியில் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் குஷன் டிஷ், ஆக்சுவலாக ஹக்கா நூடுல்ஸ். ஸோ ஹக்கா நூடுல்ஸ் வந்து வெஜ்ஜு வச்சு இன்ஜினியர்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எக்கு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ப்ராசஸ் கூட போகலாம். ஓகே கைஸ், இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சரு, கார்லிக்கு, சில்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் நசுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் அப்ளை கூட போட்டுக்கலாம், நசுக்கி கூட போடலாம், உங்கள் இஷ்டம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வந்து கேப்சிகம் கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ளேவர் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் இது கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த எல்லோ கலரு, ரெட் கலர்லாம் இருக்கு இல்லைங்க, நீங்கள் அது கூட போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நமக்கு இப்போதைக்கு க்ரீன் தான் கிடச்சிது, அதான் நம்ம க்ளீன் வச்சுருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஆனியன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட் வந்து நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இது நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற நார்மல் நூடுல்ஸ் இது. ஸோ இதுதான் வந்து இந்த அக்கா நூடுல்ஸ்க்கு அந்த லுக்கு அண்ட் ஃபீல் கொடுக்குறது. இந்த மாதிரி நூடுல்ஸ் தான் கொடுக்கும். இது நூல் முழுக்க வந்து உங்களுக்கே தெரியும், மைதாவில் செய்யறது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஒன்றரை பண்ணி ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிச்சிருக்கோம். நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த நூடுல்ஸ் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாயில் ஆகும் கைஸ். முக்கியமாக வந்து முட்டை தான் ரொம்ப கூட போடுறப்ப அதையே சொல்லல பாருங்க, அந்த அளவுக்கு யோசிச்சு வேலை செய்யணும் பாருங்க. இது ரெண்டு முட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இடத்தையும் போடலாம், நீங்கள் முட்டாவும் போடலாம். நான் அப்படியே போடுறேன். ஸோ இது போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஆயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு, அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் பண்ணாலே போதும். எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும், குதிரியாக வரும். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் வந்து, ஸோ இந்த பாக்கெட் எண்ணெய் இருக்குது. ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் எவ்வளோதான். இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது வேகணும். ஸோ இது வெந்ததும் எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரைஸ் இப்போ வந்து வேக வச்சாச்சு. ஸோ தண்ணி நல்லா வடிகிட்டியாச்சு. ஸோ இதை ரவுண்ட் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசு ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அது லைட்டாக டாஸ் பண்ணி ஒட்டாமல் இருக்கும். இது அப்படியே இந்த ஓரம் வச்சிடலாம், நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற ப்ராசஸ் போயிடலாம். கைஸ் இப்போ கடாய் வச்சுக்கிங்க, வீட் ஆயிடுச்சு கடாய் ஆக்சுவலாக. ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய், நார்மலாக வந்து அக்கா நூடுல்ஸ் வந்து வெஜ்ஜில் தான் செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு எக்கு போட்டு சேர்க்கிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, எக்கு உடச்சி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மீதி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கு வந்து நம்ம பொறிச்சி தனியாக ஒரு தட்டில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை வந்து பொறிச்சி இங்கே வச்சுட்டோம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அடுத்ததாக வந்து இப்போ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா தேவையான அளவு மட்டும் போட்டுங்க, ரொம்ப வேணாம். ஸோ இது கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த ஹக்கா நூடுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ரை ஆகக்கூடாது, எல்லாமே ஆஃப் பாயில்டு தான் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க.
பார்த்து கேர். ஸோ இதை போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த நூடுல்ஸ்க்கு வந்து அவுட் கலர் கொடுக்கறதே வந்து இந்த கேப்சிகமும் கேரட்டும் தான். இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கான உப்பு, அடுத்த லைட்டாக டேஸ்ட்டுக்கு சக்கரை, மரவோன் சிட்டியை நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம என்னென்னா டார்க் சோயா சாஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது லைட் சோயா சாஸ் ஆக்சுவலாக, டார்க் சோயா சாஸ் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூனு, லைட்னா ஒரு கொஞ்சமாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், நம்ம மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெப்பர். ஸோ இந்த இதில் வந்து டாமினண்ட்டே இது தான். ஸோ நிறைய பேர் நிறைய டேஸ்ட் இருக்கு, நம்ம பெப்பர் பிடிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட போகிறோம். அப்புறம் கைஸ், அப்புறம் வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இது லைட்டாக நம்ம ஃப்ளேவருக்காக தான், இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணால், இது ஆப்ஷனல் தான். நல்லா மழை வர பெய்யுது வெளியே பயங்கரமாக. நம்ம வேக வச்ச அந்த நூடுல்ஸ் எடுத்து இவரை நல்லா உதிரி உதிரியாக ஆகிடுச்சு. ஸோ ஒட்டக்கூடாது ஆக்சுவலாக, முக்கியமாக அதுதான் தேவை. ஸோ எடுத்து நம்ம அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகும். அது என்னென்னா அந்த கடைசியில் அந்த பேர்னிங்கில் வந்து ஒரு ஸ்மெல் ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் மெயினாக கடைசியாக. ஸோ நம்ம கிண்டி ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஸோ எடுத்துகிட்டு பிளேட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரிப்பரேஷன். ஸோ எக் வச்சு செஞ்சுருக்கோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வாரம் நம்ம புதுசாக இன்னொரு டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.